ஹே காய்ஸ், வெல்கம் டு லிட்டில் ஸ்கூபி டூ வீடு. இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து ஸ்கூபி வீடியோ கிடையாது, ஒரு பேபி ப்ராடக்ட் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு. நம்மளோட சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக பேபிஸ் வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு இந்த வீடியோஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட ஸ்கூபி வந்து இன்ட்ரெஸ்டாக எலும்பு சாப்பிட்டுட்ருக்காரு, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவரை அப்படி இட்டுலாம். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன், இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நான் பிரித்து காட்டுறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்ம ப்ராடக்ட். இது வந்து பேபி ப்ளே மேட். இந்த மேட் வந்து இது பெரிய சைஸ், ஒரு பெரிய ஹாலுக்கு தாராளமாக போடலாம். இதை விட சின்ன சைஸும் உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து அழகாக ஒரு பேக்கில் கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதிலே கூட மடித்து வச்சுக்கலாம். அப்புறம் இது வாட்டர் ப்ரூஃப்ன்றதுனால உங்கள் பேபிஸ் வந்து இதில் யூரின் போயிட்டாலும் நீங்கள் வைப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட். இதில் வந்து பிக்சர்ஸ் எல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்கிறதுனால உங்கள் பேபிஸ்க்கு கண்டிப்பாக அட்ராக்ஷனாக இருக்கும். என்னோடய பேபி வந்து 4 மந்த் ஆகுது, அவன் திரும்ப ஆரம்பிச்சிட்டான். அவன் கலர்ஸ் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுவான், அதனால் நான் வந்து இதை இப்போவே வாங்கிட்டேன். நீங்கள் வந்து 4 மந்த் பேபி அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கணும், இல்லைன்னா பாப்பா வந்து முகம் இடிச்சுப்பாங்க, மூக்கு இடிச்சுப்பாங்க. ஸோ அதனால் பக்கத்துலேயே இருங்க, இல்லைனா பெட்டு மேலே போட்டுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பெரியவனானால் இதை வந்து அவன் ஈஸியாக படிக்கிறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் டாக்ஸிக், சேஃப் ஃபார் பேபிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இது பெரிய சைஸ்ன்றதுனால 699 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். இதை விட சின்ன சைஸ் வந்து உங்களுக்கு 450, 499 இந்த ரேஞ்சில் கிடைக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக மடித்து மறுபடியும் பேக்லேயே போட்டு வச்சுக்கலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் வந்து வாங்கி உங்கள் பேபிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய பேபிக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அவன் கலர்ஸ் எல்லாம் நல்லா நோட் பண்ணுறான். இது வந்து நான் ரொம்ப குட்டியாக எடுக்கும் போது எடுத்த வீடியோ, அதனால் கொஞ்சம் பார்க்கலை. இப்போ வந்து அவன் நல்லாவே பார்க்குறான் கலர்ஸ் எல்லாம். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு, எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. என்னோடய அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கினது. இது வந்து அசம்பிள் பண்ணுற மாதிரி வரும், தனித்தனி கவர்ஸில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இது என்னன்னா ஒரு ஸ்டோரேஜ் ரேக், மல்டி கலர்ஸில் இருக்கும் இந்த ரேக். இது தான், இது வந்து நீங்கள் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம், காஸ்மெட்டிக்ஸு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை பேபிஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை உங்கள் வீடு சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் தனித்தனியாக போட்டு வச்சுக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து என்னோடய மெடிசன், பாப்பாவோட மெடிசன் வச்சுருக்கேன். கீழ் ரேக்கில் வந்து பாப்பாவுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற ட்ரெஸ் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து நம்ம வெளியே போட்டுட்டு போகிற ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன வயசு வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். பெருசான பிறகு நீங்கள் வேறு ஏதாவது மாற்றிட்டு கூட இதை வேறு எதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டைப்பர்ஸு, அதுக்கப்புறம் அவனோட காஸ்மெட்டிக்ஸு, பேபி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவனோட திங்ஸ் மட்டும் நான் தனியாகவே வச்சுருப்பேன். உங்களுக்கு இது வந்து ஈஸியாக அசம்பிள் பண்ணுற மாதிரி வந்துடும். இதில் வந்து நீங்கள் நேம் கூட டைப் பண்ணி ஒட்டிக்கலாம், வெளியே ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி எழுதி ஒட்டிக்கலாம், ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1500க்கு நான் வாங்கினேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ காய்ஸ், நான் வாங்கின 2 ப்ராடக்ட் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நீங்களும் உங்கள் பேபிஸ்க்கு வாங்கி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.